ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேக்கடி என்கிற இடத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள தேக்கடி கேரளாவில் மிகவும் விரும்பிய விஜயம் செய்யப்படும் ஒரு விசேஷமான இயற்கை சுற்றுலா தலமாகும். இங்கு பெரிய காட்டியூர் சரணாலயம் என்று பெயராலும் அறியப்படும். இங்கு வந்து கீர்த்தி பெற்ற சுற்றுலா மையங்கள், நடைப்பயணிகள், இயற்கை ரசிகர்கள், குடும்ப சுற்றுலா செல்பவர்களும் இந்த பல வகையான பயணிகள் வந்து ஈர்க்கிற அளவில் இருக்குது. கேரளா தமிழ்நாட்டில் ஆகிய இரண்டு மாநிலங்கள் எல்லை பகுதியில் அமைந்திருப்பதால் கதம்பமான பாரம்பரிய மற்றும் கலாச்சார அடையாளத்துடன் தேக்கடி வந்து காட்சியளிக்கிறது. இங்கு தேக்கடி காட்டியூர் சரணாலயம் இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டில் சுற்றுலாதாரிகளும் வந்து பார்க்குறாங்க. அங்கு நம்ம எப்படி ரீச் ஆகிறதுனா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டு ஆகிய இரண்டு மாநிலத்துக்கும் சுலபமாக இந்த பயணம் மேற்கொள்ளலாம். மதுரை கம்பம் கொச்சிலிருந்து 165 கிலோமீட்டரிலும், எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரம் வந்து 250 கிலோமீட்டர் போன்ற நகரத்தில் தேக்கடிக்கு பேருந்து வசதி உள்ளது. பிரபலமான சுற்றுலாத்தலமாக இங்கு திகழ்வதால் தேக்கடி பல வகையான விடுதிகளும் ஒருங்கிணைந்த சுற்றுலா சேவைகளும் கிடைக்கிறது. சிக்கனமான ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகள், ரிசார்ட்டுகள் வந்து தேக்கடியில் சுவையான உணவு மற்றும் நவீன வசதிகளும் குறைவில்லை. சாகச நடைப்பயணங்களும் ஏகாந்தமான இயற்கை சூழல் என்று சுற்றுலா பயணிகள் விரும்பும் பலவிதமான அம்சங்களை இந்த தேக்கடி சுற்றுலா வந்து தன்னுள் கொண்டுள்ளது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் எல்லா முக்கிய நகரங்களிலிருந்தும் சாலை மார்க்கமாகவும் தேக்கடி எளிதில் சென்றடையலாம். கேரளா மாநில அரசு போக்குவரத்து பேருந்து கோட்டயம், கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் போன்ற நகரங்களிலிருந்து தேக்கடிக்கு இயக்கப்படுகிறது. பல பெருநகரங்களிலிருந்தும் தேக்கடிக்கு ஒருங்கிணைந்து கூட்டு சுற்றுலா சேவைகளும் தனியார் நிறுவனங்கள் மூலமும் அளிக்கப்படுகிறது. சுற்றுலா தலங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற இடம் என்னென்னா, முறிக்கடி. முறிக்கடி இது வந்து தேக்கடியில் பார்க்க மிகவும் புத்துணர்ச்சியூட்டிய இடங்களில் ஒன்றான முறிக்கடி குடும்பம் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும். மசாலா தோட்டங்கள் அப்பகுதி முழுவதும் பரவி காஃபி, மிளகு, ஏலக்காய் ஆகிய நறுமணம் காற்றில் பரவி உணர்வுகளை உயிரூட்டுகிறது. முறிக்கடி பசுமையான தோட்டங்கள் மற்றும் அப்பகுதியில் சுற்றியுள்ள அற்புதமான மலைகளை பறந்து காட்சிகளையும் வழங்குகிறது. சுத்தமான காற்றுடன் ஆரோக்கியமான சூழ்நிலை ஒரு நாள் வெளியேறுவது உங்கள் உடலுக்கு மட்டுமல்லாத உங்கள் மனதுக்கும் நல்லது. இங்கு செல்வதற்கு வந்து நுழைவு கட்டணம் வந்து கிடையாது. அடுத்து பார்க்க போகிற இடம்னா கலரி மையம். இது வந்து எங்கே இருக்குன்னா, தேக்கடி சுற்றுலா தலத்தில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று கலரி மையமாகும். கேரளாவில் பாரம்பரிய தற்காப்பு நடைமுறைகளான களரியாட்டும் தற்காப்பும் கலைகளை ரசிப்பதில் பிரபலமான இடமாகும். இந்த இடம் கேரளாவில் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது. இது விருந்தினர்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தற்காப்பு கலைகளும் செயல்திறன்களை அனுபவிக்கும் அடிப்படை இடைநிலை மற்றும் மேம்பட்ட நிலைகளை தற்காப்பு கலைகளை நீங்கள் இங்கு கற்றுக்கொள்ளலாம். எங்கே இருக்குன்னா, தேக்கடி கும்ளில இருக்குது. இது வந்து நம்ம காலை முதல் 6 மணி வரைக்கும் காட்சிகள் வந்து தொடங்குகிறது. அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னா, பெரியார் தேசிய பூங்கா. இது வந்து 357 சதுர மைல் பரப்பளவில் வந்து அமைந்திருக்கு. இங்கே வந்து பூங்கா பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களும் கொண்ட சுற்றுலா தலமாகும். இந்த பூங்கா யானைகள் மற்றும் காப்பகத்திற்கு பிரபலமானதாகும். ஏலக்காய் தோட்டங்கள் சூழப்பட்டுள்ள பசுமையான மலைகளுக்கு இடையில் அமைந்திருந்த இந்த தனித்துவமான இடம் மிக்க வைக்கும் சுற்றுலாப்புறங்களுக்கு அழகிய காட்சிகளை வழங்குகிறது. உங்களில் உள்ள சாகச விரும்பிகள் சஃபாரி, ராஃப்டிங் மற்றும் மலையேற்றத்திலிருந்து ஈடுபடலாம். இரண்டு நதிகள் பம்பா மற்றும் பெரியார் பூங்கா வழியாக ஓடி அமைதியான சூழலை கொடுக்கிறது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வந்து போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது. இதனால என்ட்ரி ஃபீஸ் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு நபருக்கு வந்து 25 ரூபாய், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நபருக்கு 300 ரூபாய். நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னா, வண்டன்மேடு. வண்டன்மேடு ஒரு இணையற்ற கவர்ச்சியான அனுபவத்தை வழங்குகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் ஏலக்காய் ஏலத்தில் அரிய தனித்துவம் மற்றும் உயர்தர ஏலக்காய்கள் வாங்க சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். இங்கு வண்டன்மேட்டில் இங்கு மசாலா வளர்க்கப்பட்டு விற்பனைகள் செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளும் அதிக தேவை உள்ளது. மசாலா பொருட்கள் இனிப்பு மற்றும் காரமான நறுமணத்திலும் மூழ்கி ஏலக்காயின் வணிக செயலாளகத்தை பற்றி தனித்துவமாக நுண்ணுரிவமாக பெறுகிறது. அடுத்து பார்க்க போகிற இடம்னா பாண்டிக்குழி. மிகவும் அழகான தேக்கடி சுற்றுலா தலங்களில் ஒன்றான இந்த மலைப்பகுதி செல்பவர்களுக்கு தமிழக எல்லைகளுக்கு இடையே தேக்கடியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்கு. பசுமையான மலைகளும் மின்னல் வேக நகர வாழ்க்கையிலிருந்து உங்களை ஒதுக்கி வைத்து இதுவரை நீங்கள் அனுபவித்திராத அமைதியை வழங்குகிறது. நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒருவர் கேட்கக்கூடிய மிகப்பெரிய தப்பிழைப்பில் வழங்குகின்றன. பசிகருக்கு நிலப்பரப்பை உங்களை உயிருடன் உணர வைக்கிறது. அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னா, செல்லர் கோவில் காட்சி முனை. செல்லர் கோவில் வியூபாயிண்ட் வந்து தேக்கடியில் பார்க்க வேண்டிய மிக அழகான ஒரு இடமாகும். அதன் அனைத்து மகிமையும் இயற்கையின் அழகிய காட்சிகள் உள்ளன. பசுமையின் மலைகளுக்கு பின்னால் அஸ்தமிக்கும் ஆரஞ்சு
நிற சூரியனை பார்த்து உயரமான மலை முகடுகள் வெள்ளை பஞ்சு போன்ற மேகங்களால் மறைத்து போவதை அருகிலுள்ள நீர்வீழ்ச்சிகளின் அழகிய வெள்ளை நீரை நீ கண்டு மகிழுங்கள் மற்றும் மூங்கில் காட்டுக்குள் மலையேற செல்லுங்கள். வன்மையான மனித குடியிருப்புகள் மற்றும் அடர்ந்த பசுமையான காடுகளில் வசீகர காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். செல்லர் கோவில் உண்மையிலேயே ஒரு அதிசயமான சுற்றுலா தலமாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற என்னன்னா மங்களதேவி கோயில். பெரியார் தேசிய பூங்காவில் காடுகளுக்குள் அழகான ஒதுங்கி இருக்கும் தேக்கடி சுற்றுலா தலங்களில் ஒன்றான மங்கள கோயில். இக்கோயில் மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு புனித தலமாகும். ஆனால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்பகுதியில் சுற்றியுள்ள காடுகளில் உலாவும் மற்றும் மயக்கும் இயற்கை அழகை கண்டு மகிழலாம். வளைந்த பாதைகள் மற்றும் அழகான காடுகள் கோவிலுக்கு மலையேற்றம் மிகவும் சுவாரஸ்யமானது. நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் நீலகிரி காட்டறிஞர்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கு வந்து ஏப்ரல் மே மாதம் மட்டும்தான் அந்த கோயில்கள் வந்து திறக்கப்படும், என்ட்ரி ஃபீஸ்க்கு வந்து கிடையாது. அடுத்து பார்க்க போகிற இடம்னா குமிழி. இது தேக்கடியில் பார்க்க வேண்டிய மிகவும் மயக்கும் இடங்களில் ஒன்றான குமிழியில் அமைதி மற்றும் அமைதிக்கான பயணத்தை தொடங்குங்கள். விசித்திரமான கிராமத்தில் அழகான காடுகள் மற்றும் அழகிய கிராமப்புறங்கள் உள்ளன. இது உங்கள் வேறொரு உலக உணர்விற்கு அழைத்து செல்லும். அங்கு அன்றாட வாழ்க்கை கவலைகள் எதுவும் பின்தொடர முடியாது. தேக்கடியில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்கு. குமிழி நகர மையத்திலிருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டிருப்பதால் விடுமுறை சிறந்த இடமாகும். சுற்றியுள்ள பசுமையான மலைகள் மற்றும் நறுமணம் மற்றும் மசாலா மற்றும் தேயிலை தோட்டங்கள் உங்கள் சோர்வுற்ற நரம்புகளை தளர்ந்து மற்றும் உங்கள் சோர்வு உள்ளத்திற்கு ஒரு இரட்சிப்பாக செயல்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம்னா முல்லை பெரியார் அணை. முல்லை பெரியார் அணையில் 155 அடி உயரத்திலிருந்து கீழே விழும் நீரின் தனித்துவமான காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பெரியார் புலிகள் சரணாலயங்கள் அமைந்துள்ளன. இந்த அணையானது புலிகள் காப்பகம் என்றும் பெரியார் ஏரியின் அழகிய காட்சிகளை வழங்குகிறது. உயரமான அடர்ந்த மரங்கள் அமைதியின் உணர்வுகளை தருகின்றன மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு இந்த இடத்தை உண்மையான சொர்க்கமாக மாற்றுகின்றன. உங்கள் பகுதி வனவிலங்கு ஆர்வலர்கள் இருந்தால் புலிகள், யானைகள், இந்திய காட்டெருமைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகளின் உண்மையான காட்சிகளை வழங்குகிறது. இது காலை 6 மணி முதல் 3 மணி வரை போகலாம். இந்தியர்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபாயும் வெளிநாட்டிலிருந்து வருவதும் 300 ரூபாய்க்கும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னா ஆப்ரஹாமின் மசாலா தோட்டம். ஆப்ரஹாம் என்பது தனியாரால் நடத்தப்படும் மசாலா தோட்டமாகும். இது தேக்கடியில் பார்க்க வேண்டிய மிகவும் சுவாரஸ்யமான இடங்களில் ஒன்றாகும். 2 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த தோட்டம் பல்வேறு மசாலா பொருட்கள் சாகுபடி மற்றும் செயலாக்கத்தையும் விளங்குகிறது. சுற்றுலா பயணத்துடன் நேரடி அனுபவத்தையும் வழங்குகிறது. வாழைப்பழம், ஏலக்காய், லவங்கப்பட்டை, மிளகு, கிராம்பு, வெண்ணிலா, இஞ்சி, மஞ்சள், பழைய மசாலா வகைகள் இந்த இடம் தாவரவியல் ஆர்வலர்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது.